1859 செப்டம்பர் மாதம் முதல் மற்றும் இரண்டாம் தேதிகளில் உலகில் மிக அதிசய நிகழ்வு நிகழ்ந்தது. உலகின் பல பகுதிகளில் இரவில் சூரிய வெளிச்சம் நன்கு தெரிந்ததாம். குறிப்பாக கரிபியன் தீவு பகுதிகளிலும் ரொக்கி மலைத்தொடர் பகுதிகளிலும் மிகவும் பிரகாசமாக வெளிச்சம் தெரிந்ததாம். இந்த வெளிச்சத்தினால் இரவு நேரத்தினை காலை நேரமாக நினைத்து கொண்டு மலைப்பிரதேசங்களில் வாழ்ந்த மக்கள் காலை உணவுகளையும் தயாரிக்க தொடங்கினார்களாம். வட அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் தொலைத்தந்தி சேவைகள் மிகவும் பாதிக்கப்பட்டன. சில இடங்களில் தாமாகவே செய்திகளை அனுப்பின. சில தொலைத்தந்தி கருவிகள் தீப்பற்றி எரிந்தன. இந்த நிகழ்வினை ஹரிங்டன் நிகழ்வு என்று கூறுகின்றனர். இந்த அதிசய நிகழ்வுகளுக்கு காரணம் என்ன? அதுதான் சூரிய புயல். இந்த சூரிய புயல் குறித்து இந்திய அறிவியல் கழக முதுநிலை விஞ்ஞானி, அதாவது விஞ்ஞான் பிரசார் முதுநிலை விஞ்ஞானி டி வி வெங்கடேஸ்வரன் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்போமே. ஐயா வணக்கம். வணக்கம். இந்த சூரிய புயல் அப்படின்னா என்னங்க? சூரிய புயல்ங்கிறது வந்து சூரியன்லேருந்து வரக்கூடிய மின் துகள்கள், அதாவது மின்சாரம் இருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த துகள்கள் வந்து சூரியன்லேருந்து எல்லா திசையிலையும் பரவும். அப்படி பரவும் போது சில சமயம் வந்து வெகு ஆற்றலோட மீ ஆற்றலோட பாயறது தான் வந்து சூரிய புயல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சூரிய ஓதை இல்லைனாக்கா சோலார் விண்ட் இல்லைனாக்கா சூரிய காற்று அப்படின்னு சொல்லலாம். அது எல்லா சமயமும் பரவின்னு இருக்குது. சாதாரணமான சமயத்தில் வந்து சூரியன்லேருந்து வெளி உமிழப்படிக்கூடிய அந்த துகள்கள், எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கிற அந்த துகள்கள் வந்து ஒரு மணிக்கு 200 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்தில் போகும். பட் ஆனால் அதுவே வந்து மணிக்கு 500 கிலோமீட்டர், மணிக்கு 600 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்திலையோ, அல்லது டென்சிட்டி அடர்த்தி அதிகமாக பாயும் போதோ அது வந்து நம்ம சூரிய புயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதனால் பூமிக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமாங்க? இந்த மாதிரி சூரிய புயல் வந்து ஆண்டாண்டு காலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால நமக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. குறிப்பாக தந்தி சேவைகள் தொடங்கிய சமயத்தில் தான் இப்படி புயல்னால நமக்கு ஆபத்து இருக்குன்னே நமக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா அந்த புயல் அடித்த போது தந்தி சேவை முடங்கியது, பல இடங்களில் மின்சாரம் பாய்வது நின்று போச்சு. அதனால பயந்து போய் நம்ம வந்து இதை பற்றி படிக்க ஆரம்பித்தோம், இதை பற்றி தீவிரமாக ஆராய ஆரம்பித்தோம். ஸோ அதனால் நமக்கு இன்றைக்கி சூரிய புயல் பற்றி ஒரு பெருமளவுக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ பாதிப்பு என்பது இந்த மாதிரி மறைமுகமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு. இப்போ இந்த சூரிய புயல் அப்படிங்கிறது வந்து மின்காந்த புயலுங்களா? முன்னாடி காலத்தில் வந்து அது வந்து மின்காந்த புயல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னாக்கா அது என்ன ஆகுன்னு சொன்னாக்கா உங்களுடைய திசை காட்டும் கருவி, அந்த திசை காட்டும் கருவி அந்த புயல் அடிக்கும் போது அப்படி இப்படி கடகடான்னு ஆடும். அப்படி ஆடுவது வந்து மின்காந்த புயல்னு ஒரு காலத்தில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு இப்போ அது வந்து கிளியராக தெரிஞ்சு போச்சு. அது வந்து மின்காந்த புயல்ங்கிறது வந்து ஒரு செகண்டரி ஆக்ஷன். நம்ம பூமியில இந்த சூரிய புயல் தாக்குவதன் காரணமாக ஏற்படக்கூடிய நம்முடைய மின்காந்தம், பூமியினுடைய மின்காந்தத்தில் ஏற்படக்கூடிய சின்ன அதிர்வுகள் மின்காந்த புயலாக நமக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இதே சமயத்தில் வந்து போலார் ரீஜன், அதாவது துருவ பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த துருவ ஒளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அரோரா போரலிஸ் அப்படின்லாம், அதெல்லாம் ரொம்ப நல்ல தீவிரமாக ஒளி மிகுந்ததாக பல்வேறு வண்ணங்களில் பல்வேறு வடிவில் இருக்கும் இந்த புயல் அடிக்கும் போது. எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு காலத்தில் மின்காந்த புயல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து உலகத்தில் இருந்த மின்காந்த புயல் பற்றி ஆராய்வதற்காக இருந்த ஆய்வகங்களில் வந்து ஒரு ஆய்வகம் சென்னையில் ரொம்ப ரொம்ப முன்னாடி துவங்கப்பட்டது. அதே போல் ஒரு ஆய்வகம் வந்து பாம்பேலையும் கொலாபாலையும் துவங்கினாங்க. உலகத்தில் துவங்கப்பட்ட முதல் 7-8 ஆய்வகங்களில் 2 ஆய்வகம் இந்தியாவில் இருந்தது என்பது ஒரு சிறப்பான ஒரு செய்தி. இந்த சூரியன்லேருந்து வந்து துகள்கள் வெளிப்படுது அப்படிங்கிறீங்க, கிக்ஸ் போசான் அந்த துகளும் இது ஒன்றா இல்லை இது வேறையா? இல்லை, இந்த சூரியன்லேருந்து வெளிப்படுகிற துகள்கள் வந்து சார்ஜ் பார்ட்டிகள் நான் சொன்னதெல்லாம் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னாக்க எலக்ட்ரான் இல்லைனாக்கா புரோட்டான் இல்லைனாக்கா மீசான் போன்ற துகள்கள், அல்லது நியூட்ரினோ போன்ற துகள்கள், இந்த மாதிரியான துகள்கள். கிக்ஸ் போசான்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான துகள். அது வந்து இயற்கையாக இன்றைக்கு வந்து பிரபஞ்சத்தில் கிடைக்கிறது அரிது, அது வந்து மறைவாக தான் இருக்குது, நேரடியாக கிடைக்காது. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இட்லி செஞ்ச பிறகு இட்லி மாவு எங்கே இருக்குன்னு இட்லியில் தேடினீங்கன்னா கிடைக்காது இல்லையா? இட்லி என்பதே ஒரு இட்லி மாவினுடைய ஒரு மறைமுக வடிவம் இல்லையா, அதில் இருக்கிற உளுந்தோ அரிசியோ உங்களுக்கு நேரடியாக கிடைக்க போகிறதில்ல. அது மாதிரி வந்து எக்ஸ்போஸ் ஆனால் வடிவமைந்தது நம்முடைய பிரபஞ்சம். அந்த நம்முடைய பிரபஞ்சத்தில் இருந்த எக்ஸ்போஸ் ஆன தேடி கண்டுபிடிக்கணும்னா நம்ம அதுக்கு வேறு விஷயங்கள் செய்யணும். ஸோ நேரடியாக நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ சூரியன்லேருந்து நேரடியாக எக்ஸ்போஸ் ஆன் வருவதில்லை, மற்ற ஏனைய சார்ஜ் பார்ட்டிக்கல் ஹைட்ரஜன் அயான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வெறும் புரோட்டான் மட்டும் இருக்கக்கூடிய புரோட்டான்கள், ஏன்னா ஹைட்ரஜனில் வெறும் புரோட்டான் தானே நியூக்ளியஸில் இருக்குது. ஸோ அதனால் அந்த புரோட்டான், ஸோ அந்த புரோட்டான் பாயும், எலக்ட்ரான் பாயும், மற்ற மீசான் மியோ மீசான் போன்ற துகள்கள் இருக்குது அவைகள்லாமும் பாயும். இவைகள் எல்லாம் சேர்ந்து தான் வந்து நம்ம துகள்கள், அதாவது சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அல்லது மின் துகள்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தகவல்கள் தான் சூரியனுடைய 4 புறமும் எல்லா சமயத்திலையும் பாயும்,
சில சமயம் அதிதீவிரமாக பாய்போது. சாதாரணமாக காத்தடிக்கும் போது நம்ம வந்து அது காத்து அப்படின்னு சொல்றோம், தென்றல்னு சொல்றோம். அதே காத்தா பெருங்காற்று அடிக்கும் போது பேய் காற்று இல்லைன்னா சூறாவளி அப்படின்லாம் பேர் வச்சுக்கிறோம்ல. அதே மாதிரிதான் சூரிய காற்று எப்பவும் அடிச்சுட்டு இருக்குது. அதுல எப்பாவது தீவிரம் வந்தா ஒரு அளவு கடந்த அளவுல அது வேகத்துல அது பாயும்போது அல்லது அளவு கடந்த அளவு பாயும்போது அது வந்து சூரிய புயல் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. இப்போ உலகத்தில் ஏற்படக்கூடிய தட்ப வெப்பநிலை மாற்றத்துக்கு இந்த சூரிய புயல் எதுவும் காரணமா இருக்குமா? சூரிய புயல் வந்து சூரியன்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள். சூரியன்ல வந்து ஒரு 11 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூரிய இயக்கம் கூடி குறையும். அந்த சமயத்துல இந்த புயலினுடைய தீவிரமும் கூடி குறையும் அப்படிங்கிறது வேற விஷயம். பட் அதுக்கும் பூமியில இருக்கக்கூடிய காலநிலை மாற்றத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நிலவினுடைய தாக்கம் வந்து பூமியில பல மாறுதல்களை ஏற்படுத்துறதா சொல்றாங்க. உதாரணத்துக்கு பார்த்தா அமாவாசையில வந்து கடல் அலை கம்மியாகவும் பௌர்ணமி அப்ப கடல் அலை அதிகமாகவும் இருக்கிறது மாதிரி தெரியுது. அப்படிங்கிறப்ப சூரியன்ல ஏற்படக்கூடிய இந்த புயல்னால தாக்கம் இல்லை அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியுமா? கட்டாயமா சொல்லலாம். ஏன்னா வந்து சூரிய புயல் என்பது வந்து சூரியன்ல ஏற்படக்கூடிய இயக்கம். இந்த புயலினுடைய தாக்கம் என்பது பூமியில நோக்கி வரும்போது பூமிக்கு காந்தம் இருப்பதுனால காந்த சக்தி இருப்பதுனால பூமியை சுத்தி வந்து ஒரு அயனி மண்டலம் உருவாகுது. அந்த அயனி மண்டலத்துலதான் பெரும்பாலும் இந்த சூரிய புயலினுடைய தாக்கம் மிக அதிகமா இருக்கும். சூரிய புயல் பெருவா தாக்கினால் அந்த அயனி மண்டலம் வந்து ரொம்ப தின்னாயிடும், ரொம்ப மெல்லிதாயிடும். சோ ரேடியோ தொடர்பு என்பது பாதிப்பு ஏற்படும், ஷார்ட் வேவ்ல நம்ம இருக்கக்கூடிய தொடர்பு என்பது பாதிக்கும். அதே மாதிரி அந்த அயனி மண்டலம் தின்னாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த அயனி மண்டலத்துக்கு அப்பாலதான் நம்முடைய செயற்கைக்கோள்கள் இருக்கு. சோ அந்த செயற்கைக்கோள்ல இருந்து வர அந்த சிக்னல் இருக்குது இல்ல, அது அயனி மண்டலத்தை கிராஸ் பண்ணி வரணும். அதுக்கேத்த மாதிரி நம்ம வச்சிருப்போம். தின்னாயிடுச்சுனாக்கா அந்த தின்ல கிராஸ் பண்ணி வரும். சோ அதனால என்ன ஏற்படும்னா அந்த சிக்னல்ல சில மாறுதல்கள் இருக்கும். சோ அதனால சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இப்போ உதாரணமா ஜிபிஎஸ் சேட்டலைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜிபிஎஸ் சேட்டலைட் வந்து அந்த அயனி மண்டலம் இவ்வளவு திக்கா இருக்கும் அப்படிங்கிற கணக்கோட அங்கிருந்து ஒரு கதிர் வரும். பட் அந்த இதுவே தின்னாயிடுச்சுன்னா அந்த கதிர் வந்து ரிஃப்ராக்ட் ஆயிடும், ஒளி விலகல் ஏற்பட்டு அந்த கதிரினுடைய திசை கொஞ்சம் மாறிடும். சோ நம்முடைய ஜிபிஎஸ் வந்து ரொம்ப சரியா வேலை செய்யாது. இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் வரும். இதெல்லாம் வந்து நேரடியாக மனித உடலை பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லை, நம்முடைய பொருளாதாரத்தை நம்முடைய சமூக அமைப்பை பாதிக்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால நம்ம அதுக்கான சில மாற்று நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து முயற்சி செய்கிறோம். மனோகரன் ஒரு விஞ்ஞானி இருக்கார், தமிழ்நாட்டை சார்ந்தவர், மதுரை படித்தவர். அவர் இந்த சூரிய புயல்களை பற்றி வெகுவாக ஆராய்ச்சி செஞ்சு உலக புயல் பெற்ற ஒரு நிபுணர். சூரிய புயல்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பதற்காக அவர் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒரு கருவி அல்லது ஒரு வரைமுறை என்பது உலகம் போட்டுகின்ற ஒரு செய்தி. சரிங்க, இப்ப இந்த துகள்களை வந்து தனியா பிடிக்க முடியாதா, அதை பார்க்க முடியுமா? துகள்களை வந்து பிடிக்க முடியாது, ஏன்னா இது கண்ணுக்கு தெரியாத துகள், அதனால கண்ணில் பார்க்கறது பிடிக்கிறது அதெல்லாம் முடியாது. நம்ம அதெல்லாம் முயற்சியும் பண்ணல, ஏன்னா அதை பிடிச்சி நம்ம ஒன்றும் பண்ண போதில்லை. ஆக்சுவலாக நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த துகள் வேகமாக வருதா அல்லது ஸ்லோவாக வருதான்னு கண்டுபிடிக்கணும். அப்படி வேகமாக வரும் பட்சத்தில் அதற்கான முன்னெடுக்க நடவடிக்கை, கணினிலாம் ஆஃப் பண்ணி வைக்கலாம் அல்லது டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வந்து நம்ம சேஃபாக வைக்கலாம், ஸோ தட் மின்சாரம் பாதிக்கப்படாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். அதற்கான ஒரு வழிமுறையை டாக்டர் மனோகரன் அவர் வந்து ஒரு புதுமை முறையை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதாவது முன்கூட்டியே சூரிய புயல் வருவதற்கு முன்னாடி, ஏன்னா அது அவ்வளோ தொலைவில் மணிக்கு 500 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தாலும் பூமியை வந்து அடைவதற்கு சில நாட்கள் ஆகும். ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சாலே நம்ம வந்து பூமிக்கு வரும், இத்தனை மணிக்கு வரும், இந்த இடத்துல வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கலாம். அதாவது சூரியனை வந்து நம்ம ஆராய்ச்சி செய்வதற்கும் அதை சுற்றி விண்கலங்களை அனுப்புவதற்கும் காரணமும் இதுதான். சூரிய புயல் வருதா தொடங்குமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சா நம்ம அதுக்கேற்ற மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளலாம். இப்போ நம்ம புயல் பாதுகாப்பு நடவடிக்கை இருக்கிறோம் இல்லையா, புயல் வருது தெரிஞ்சா அதே மாதிரி நம்மள பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறது. துகள்கள் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க, அப்ப எந்த அடிப்படையில வந்து இந்த துகள் வருது அப்படிங்கறது வந்து நம்ம ஊகிக்க முடியுது? சம்மர்ல, அதாவது வெயில் இருக்கிற சமயத்துல தார் ரோட்ல பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் மங்களா லேசா ஆடுற மாதிரி தெரியும். ஏன்னா தார் ரோட்ல இருந்து எழும்பக்கூடிய சூடான காற்று, அந்த காற்றுக்கு பின்னாடியிலிருந்து ஒளி வரும்போது அந்த சூடான காற்று அப்படியே அசைந்து கொண்டிருக்கக்கூடிய காற்றுல வருவதனால அந்த ஒளி அசையும். அந்த ஒளி அசைறதுனால அந்த பொருள் அசைற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்போ இதே மாதிரி வந்து எங்கேயாவது நெருப்பத்தை வச்சிருந்தாலும் நெருப்புக்கு அந்த பக்கம் இருக்கிற காட்சி வந்து ஒரு லேசா அப்படியே ஷேக்கிங் மாதிரி ஒரு தெரியும் இல்லையா, அது சின்சிலேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதே காரணத்தினால்தான் வந்து விண்மீன்கள் மிளர்கிட்டு ட்விங்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மிளர்ச்சி ஏற்படுவதற்கான காரணம் இதுதான், காத்து ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்று அசைவினால. இப்போ சூரிய புயல் வருது அப்படின்னு சொன்னா அந்த புயலும் காற்று போல ஆடுகின்ற ஒரு விஷயம் தானே இல்லையா. ஸோ அந்த சூரிய புயலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரேடியோ சோர்ஸ், ஏதாவது ஒரு ரேடியோ ஸ்டார் நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னு சொன்னா அந்த ரேடியோ ஸ்டாரினுடைய ரேடியோ அலைகள் ஆடும், அதன் மூலமாக சூரிய புயல் வருது போகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது, உலகத்தில் வந்து பல வால் நட்சத்திரங்கள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். வால் நட்சத்திரத்தினுடைய வால் காற்றிலே ஆடுகின்ற கொடி போல ஆடும் இந்த சூரிய காற்றினால.
சோ எவ்வளவு வேகமா ஆடுது அப்படின்னு வச்சு சூரிய புயலா சூரிய தண்டலா நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்படி எல்லாம் பல விதமான முறையில கண்டுபிடிப்பதற்கான முயற்சியில இருக்கிறோம். இப்ப எல்லாத்தையும் முழுசா முடிச்சிட்டோம்னு சொல்ல முடியாது. இப்பதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் பல முதங்களை நம்ம கண்டுபிடிக்கணும்னு. இதெல்லாம் சில முறைகள். சரிங்க, பொதுவாக வந்து ஒரு எனர்ஜி உருவாக்கப்படுதுன்னா அந்த இடத்துல வந்து ஏதோ சம்திங் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய புயல்னால சூரியனில் ஏதும் இழப்பு ஏற்படுமா? ஆமா, சூரியனில் வந்து ஒவ்வொரு தடவை சூரிய புயல் ஏற்படும் போதும் பல பில்லியன் டன் பொருள் சூரியன்ல இருந்து வெளியில உமிழப்படுகிறது. அப்கோர்ஸ் சூரியனை பொறுத்த வரைக்கும் இது வந்து கடல்ல போய் நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான், சூரியனை பொறுத்த வரைக்கும் அல்லது ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேங்கிற மாதிரி தான். சூரியனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு பில்லியன் டன் பெரிய விஷயம் இல்லை, பட் நம்மை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். அதனால தான் வந்து அந்த தாக்குதல் இருக்கு. சூரியன்ல இருந்து கரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் ஆக்சுவலா ஆங்கிலத்துல டெக்னிக்கலா சொல்றேன்னா, அதுல இருக்கக்கூடிய கரோனா பகுதியில் இருக்கக்கூடிய பொருட்களை சூரியன் தூக்கி அடிக்கிறது. சூரியனுடைய மேற்புறம் இருக்கக்கூடிய பொருட்களை தூக்கி அடிக்கிறது. அப்படி தூக்கடிக்கக்கூடிய பொருட்கள் தான் சார்ஜ் பார்ட்டிகளா வருது.